வாழ்க வளமுடன். சிவாய நமோ. நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசன் பேசுகிறேன். இந்த பிரபஞ்ச சக்தி நம்மை இந்த பூமியில் படைத்து நம்மளுடைய வாழ்க்கையை நவகிரகங்களிடம் ஒப்படைத்திருக்கிறது. நாம் முற்பிறவியில் செய்த, அதாவது ஜென்ம ஜென்மமாக செய்த அந்த நன்மை தீமைகளுக்கு ஏற்பவும் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற நல்வினைகளுக்கு ஏற்பவும் அந்த கிரகங்கள் நமக்கு நல்லது கெட்டதையும் கொடுக்கும். ஒரு குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது அது அந்த பரம்பொருளினுடைய பாதுகாப்பில் இருக்கும். ஆதிசிவன் அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுப்பார். அந்த குழந்தை தாயின் கருவறையிலிருந்து வெளி வரும் பொழுது அது சுவாசிக்கும் முதல் மூச்சு காற்றின் வழியாக காற்றில் கலந்திருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்கள் உள்ள போயிடும். அந்த ஒரு நொடியில இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரகமெல்லாம் எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய ஜனன கால ஜாதகம். அதுபடிதான் அதனுடைய ஆயுள் நிர்ணயம், வாழ்க்கை நிர்ணயம் இதெல்லாம் வந்து கணிக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து எழுதி வைக்கப்பட்டது. அப்ப ஒரு குழந்தை அது தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே அது தலையெழுத்து நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம கையில எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அது செஞ்ச கர்ம வினைப்படிதான். அதுக்கு யாரும் பொறுப்பு ஏற்க முடியாது. இந்த நவகிரகங்கள்ல ஒரு ராசியில அதிக காலம் தங்குகின்ற கிரகங்களும் இருக்கிறது. அதை தான் நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா சனி, ராகு, கேது, குரு இந்த நான்கு கிரகங்களும் ஒரு ராசியில அதிக நாள் இருப்பாங்க. இதெல்லாம் மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள், வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் ஒரு மாத கணக்கில் இருந்துட்டு போயிடும். இந்த சந்திரன் மட்டும் ஒரு ராசியில ரெண்டே கால் நாள் தான் இருப்பார். அவர் அடுத்த ராசிக்கு போயிடுவார். அப்போ அதனாலதான் இந்த சந்திரன் வந்து நித்தம் படி அளக்கின்ற கிரகம். நமக்கு உடலாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த சந்திரனை வச்சு தான் நம்ம இந்த கோச்சார பலனை பார்க்கறோம். அப்ப ஒரு ராசிக்கு இந்த கிரகங்கள்லாம் எந்த இடத்துல வந்து உட்காருது கோச்சாரப்படி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கிரக பெயர்ச்சிகள் இந்த வருடம் 2023 இந்த பலம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்குது. இதுல ஒரு முழுமையான சுபகிரகம் தேவர்களுக்கெல்லாம் குரு, அந்த ஆதிசிவனால் ஜீவன் எனும் பெயர் பெற்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் நடக்குது. இந்த குரு தன்னுடைய ஆட்சி வீடான மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு தன்னுடைய நண்பன் வீடான செவ்வாய் வீட்டுக்கு போறார். இப்ப இந்த குரு அங்க போய் ஒரு வருட காலம் இருப்பார். ஒரு ராசியில இவருடைய காலம் ஒரு வருடம். இவருடைய திசை பார்த்தீங்க அப்படின்னா 16 காலம். இவர் இந்த 12 ராசிகளையும் சுத்தி வர 12 ஆண்டுகள் ஆகும். இதுதான் ஒரு மாமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய எப்பவுமே அவருடைய கடாட்சம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம பாக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல இந்த குரு ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் இதெல்லாம் பெற்று பலமான இடத்துல இருந்தது அப்படின்னாவே
அந்த ஜாதகனுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். பட்டம், பதவி, பணம், அதே மாதிரி தங்கத்துக்கு அதிபதி அவர்தான். அப்போ ஆடை ஆபரணங்கள், நல்ல குழந்தை பாக்கியம், திருமணத்தை நல்ல மனைவியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சாதாரணமான மனிதனை ஒரு மந்திரியாக்கக்கூடிய, அதாவது நாட்டை ஆளக்கூடிய சக்தியை அவனுக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஊர் தலைவர், அதே மாதிரி அரசு அதிகாரிகளில் மேல் அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், நீதிபதிகள், இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த குரு தான். அப்படி இருக்கின்ற குரு இந்த 12 ராசிகளில், இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மீன ராசிக்கு இந்த 7.5 சனி இப்போ தொடங்கிருச்சு. இந்த மீன ராசிக்கு சனி பகவான் கும்பத்தில் வந்து திருக்கணிதப்படி உட்கார்ந்துட்டார். அப்போ இந்த குரு விதியை மாற்றுவாரா? இந்த குரு பெயர்ச்சி இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் இருக்க முடியாது, சொந்த பந்தங்கள் ஒரு அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி இது விரயஸ்தானம், 12 இடம் கடல் ராசி, அதே மாதிரி உபய ராசி, நீர் ராசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்க முடியாது. அப்படியே பூர்வீக சொத்தில் இருந்தால் அதனால் இவங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இருக்காது. அதே மாதிரி மிக்க செலவாளி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் இறக்கப்படக்கூடியவர்கள், இறக்க குணம் இருக்கும். அதனால் இவங்க பையிலிருந்து பணம் எப்படி போகுதுன்னே தெரியாது, கூட இருக்கிறவனே எடுத்துருவான். அவ்வளவு இறக்க குணம் படைத்தவர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி செலவில் வஞ்சமே இல்லாமல் செலவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கின்றவர்களுக்கு இதுவரை ஜென்ம குருவாக இருந்தார் இந்த குரு, ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இவர்களுக்கு எந்த நன்மையுமே நடக்கலை. இந்த சனி 11 இருக்கும் பொழுது இவர்களுக்கு லாபத்தை கொடுத்திருந்தாலும் கூட இவர்களால் பெரிய அளவில் முன்னுக்கு வர முடியல. பட்டம், பதவி எல்லாம் கிடைச்சிருந்தாலும் கூட அதனால் பெரிய புரோஜனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இல்லை. அது மாதிரி தான் இருந்துச்சு இந்த மீனராசிக்காரங்களுக்கு. அதான் முன்னுக்கும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட்டம், என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு தவிப்பு, எல்லாம் அப்படியே போய் ஸ்தம்பிச்சு போய் நின்னது. கூட இருந்தவங்களே எதிரியாக இருந்தாங்க. அப்போ எல்லாம் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை இந்த குரு ஏற்படுத்தி இருந்தார். இப்போ 2 போகிறார். அப்போ 2 இடம் என்பது பலம் வாய்ந்த இடம். அப்போ இந்த மீன ராசிக்கு இனி வரும் காலங்களில் தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் போய் அவர் உட்கார்றனால இவர்களுக்கு பல வழிகளிலும் பணத்தை கொடுப்பார், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், சொந்த பந்தங்கள் வந்து ஒன்று சேருவார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். இவங்க ஒரு பதவியில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க மேலே அதிகாரிகள், இவங்களுக்கு மேலே இருக்கவங்க இவங்க சொல்கிறத கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கீழே இருக்கவங்கள அந்த மேல் அதிகாரிகளே இவர் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார். மதிப்பு மரியாதை உயரும். அப்ப செல்வம் செல்வாக்கும் உயரும். உங்க 2 இடத்தில் அமருகின்ற இந்த குரு, ஏன்னா உங்க ராசிநாதன் இல்லையா, இப்ப அவரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு நன்மைகள் அதிகம் செய்வார். ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை மும்மூர்த்திகளின் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவ்வளவு பலம் வாய்ந்த அந்த பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 இடங்களில் விழுகிறது. அப்போ 6 இடம் புனிதமடையும் பொழுது
உங்களுடைய நீண்ட கால கடன் அடையும், அதுக்கு பணத்தை கொடுத்துருவார். நாள்பட்ட நோய் தீரும், எதிரிகள் காணாமல் போவார்கள், உத்தியோகத்தில் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏழரை சனியாக இருந்தாலும் திருமணம் நடக்கும், ஏன்னா செலவு காலம் இது, அதை சுப செலவாக மாற்றி விட்டுருவார். அதுக்கப்புறம் எட்டை பார்க்கும் பொழுது அந்த இடம் புனிதமடைகிறது, உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு வம்பு வழக்கு ஏதாவது பங்காளி பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரும், உங்களுக்கு சாதகமாக இதெல்லாம் நடக்கும், பங்காளிகள் உங்களிடம் வந்து ஒன்று சேருவார்கள், குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும். பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும், என கர்மஸ்தானம். அப்போ தொழில் ஸ்தானம், அப்போ தொழில் நன்றாக நடக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும், ஏழரை சனியிலும் பதவி உயர்வு இந்த குரு கொடுப்பார். சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் லாபம் கிடைக்கும். உங்களை ஏதாவது ஒரு வழியில் இந்த இரண்டாம் இடத்து குரு நல்ல முறையில் வாழ வைப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு வருட காலம் அவரால் எதையுமே செய்ய முடியல, ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்தால் கூட ஜென்ம குருவாக இருந்தார். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், குழந்தைகளினுடைய கல்வி மேன்மைப்படும், வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும், இந்த குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும், உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ குழந்தை வரணும், இல்லைனா கல்யாணம் பண்ணி வெளியே இடத்துல இருந்த அந்த புதிய வரவு வீட்டுக்கு வரணும் இல்லையா, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். மேலும் உங்களுக்கு இந்த இரண்டாம் இடத்து குருவால் நன்மை நடக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையும் அபிட்டம் நட்சத்திரமும் சேருகின்ற நாளில் இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடியே தனஸ்தானத்துக்கு வருவதற்கு முன்பே நீங்கள் தென்முக கடவுளான அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் சேருகின்ற நாளில் நீங்கள் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குருவுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, மஞ்சள் வஸ்திரம் சாட்டுங்க, கொன்றக்கடலை மாலை போடுங்க. அதே மாதிரி ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க, குரு ஹோமங்கள் எங்கேயாவது நடந்ததுன்னா அதில் போய் கலந்துக்குங்க, மகான்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் குருவாக யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் போய் அவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. குழந்தைகள் மீது அன்பாக இருங்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு வருட காலம் பணமழையில் நனைகின்ற காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.